வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின்குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொன்னால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னா விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு மேல்முறையீடு பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ அது மேல்முறையீடு பண்ணுறதுக்கான கால அவகாசம் முடிவடைந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்னும் புதுசாகவே அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலவங்களுக்கு ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கள் தரவுகள் இல்லை, அந்த மாதிரி. ஸோ ஆனவங்களும் புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதனுடைய தகவல் வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் மேல்முறையீடு பண்ணுறதுக்கான கடைசி டேட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், அது திரும்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ₹1000 மேல்முறையீடு கடைசி நாள் எப்போதுன்னு சொல்லிட்டு அதனுடைய தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பித்து கிடைக்காதவர்கள் அவர்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக எஸ்எம்எஸ் வந்த நாளிலிருந்து 30 நாளுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் தான் கடைசின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லல, உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு என்னைக்கு எஸ்எம்எஸ் வந்தால் அந்த நாளிலிருந்து 30 நாளைக்குள் நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மாதம் ₹1000 வழங்கும் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் 15 துவங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் 1.63 கோடி பேர் விண்ணப்பித்தனர். அவர்களில் 1,06,52,198 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளார் சொல்லிட்டு அவங்க செய்திக்குறிப்பில் சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த பாயிண்டில் உரிமை தொகை கிடைக்காதவர்களுக்கு விண்ணப்பம் ஏன் நிராகரிக்கப்பட்டது என்று விவரம் செப்டம்பர் 18 முதல் அவர்கள் மொபைல் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வழியே தெரிவிக்கப்பட்டது. உரிமை தொகை கிடைக்காதவர்கள் 30 நாளைக்குள் இசேவை மையம் வழியாக மேல்முறையீடு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ உங்களுக்கு என்ன ரீசனுக்கு என்ன ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கேன். எஸ்எம்எஸ் வந்த பிறகு நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற டைரெக்டாக நீங்கள் இசேவை மையத்தில் போய் தான் மேல்முறையீடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எங்கேயுமே மேல்முறையீடு பண்ண உங்களுக்கு முடியாது. ஸோ அதனால நீங்கள் தகுதியானவராக இருந்தால் கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளில் எஸ்எம்எஸ் வந்த நிலையில் மேல்முறையீடு செய்ய கடைசி நாள் எது என்பதில் குழப்பம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதிகமானவருக்கு குழப்பந்தான் இருந்து, ஸோ அதனால் எஸ்எம்எஸ் வந்தால் நாளிலிருந்து கடைசி 30 நாளைக்குள்ளே அதுக்கு அடுத்து 30 நாளைக்குள்ளே மேல்முறையீடு பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது குறிப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதிகாரிகள் கூறுகையில் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக எஸ்எம்எஸ் என்று வந்ததோ அந்த நாளிலிருந்து 30 நாளைக்குள் முறையீடு செய்ய வேண்டும் என்றனர். இதுவரை பார்த்திங்கன்னு சொன்னால் 9.5 லட்சத்துக்கு மேற்பட்டோர் மேல்முறையீடு செய்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் மேல்முறையீடு பண்ணுறது இதுதான் கடைசி டேட்டுன்னு முதல்ல இருந்து இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்த இருந்து அதுக்கு அடுத்த 30 நாளைக்குள்ளே மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக விண்ணப்பம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. பல பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய குடும்ப அட்டையன எடுத்து கொடுத்து தங்களின் குடும்ப அட்டையன் எங்கள் தரவுகளின் கிடைக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்டஸ் ஆகுது. ஸோ இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, நீங்கள் புதுசாக தான் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் புதுசாக அப்ளை பண்ணலையோ அவங்களும் இந்த சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான முகாம் பார்த்திங்கன்னா எப்போ நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான டேட் வெளியாகி உள்ளது. இதற்கான முகாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நவம்பர் 1 வீக்கில் நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில் எங்கே அதற்கான முகாம் நடைபெறுதோ அங்கே போய் நீங்கள் உடனடியாட்டு நீங்கள் அப்ளை பண்ண மேக்ஸிமம் நவம்பர் 1 வீக்கில் இதற்கான முகாம் நடைபெறும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் வெளியாகி உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் அதற்கான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபின்.